நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மொரீஷியஸ் அப்படின்ற பியூட்டிஃபுல்லான ஒரு ஐலாண்டு, நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஐலாண்ட் நேஷனை பற்றி. மால்தீவ்ஸ் மாதிரி ஒரு நாடுங்க, ரொம்ப ஒரு சின்ன நாடு, இந்தியன் ஓஷன் ரீஜனில் வந்துட்டு இருக்கு. இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 5700 கிலோமீட்டர் தொலைவில் வந்துட்டு இருக்குங்க. ஆனால் அந்த மொரீஷியஸுக்கும் இந்தியாவுக்கும் வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு பந்தம் இருக்குது, ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஏன்னா மொரீஷியஸில் இருக்கக்கூடிய 70% பீப்புள்ஸ் வந்துட்டு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள், அதாவது இந்தியாவிலிருந்து அங்கே வந்து குடிபெயர்ந்தவங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்தியா வந்து மொரீஷியஸோட ஒரு சிறப்பான ரிலேஷன்ஷிப்பை எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சி வந்துட்டுருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் கோல்டு வார் டயத்தில் வந்து மொரீஷியஸ் இந்தியாவுக்கு எதிராக மாறுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஏற்பட்டது. இந்தியானால் அதை டைஜஸ்டே பண்ணிக்க முடியலை. ஸோ அப்போ வந்து இந்தியா ஒரு ஆப்ரேஷனை, அதாவது ஆப்ரேஷன் லால் டோரா அப்படின்ற அந்த ஒரு ஆப்ரேஷனை பண்ணி இது எல்லாத்தையுமே சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இந்தியா நினச்சாங்க. அது என்ன ஆப்ரேஷன், அதற்கு முன்னாடி இந்தியாவுக்கும் மொரீஷியஸ்க்கும் இருந்த அந்த ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது, என்ன பிரச்சனை மொரீஷியஸ்குள்ள வந்தது, இந்தியா ஆப்ரேஷன் லால் டோரா அப்படின்னு ஒன்று பண்ணணும்னு நினச்சாங்கல்ல, அதற்கு முன்னாடி மொரீஷியஸில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அது என்ன பிரச்சனை, இது எல்லாத்தையுமே ஒரு வீடியோவாக இல்லை ரெண்டு வீடியோவாக நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ரெண்டு பார்ட்டாக வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். முதல் வீடியோவில் வந்துட்டு மொரீஷியஸில் என்ன பிரச்சனை நடந்தது அதை முக்கியமாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது வீடியோவில் வந்துட்டு இந்தியா அதை எப்படி சரி செய்கிறதுக்கு யுக்திகளை கையாண்டாங்க அப்படின்றத பற்றி வந்துட்டு நம்ம பார்க்க போகிறாங்க. இந்த ரெண்டு வீடியோவுமே வந்துட்டு இமீடியட்டாக வந்துட்டு நான் போட்டிருக்கேன், அதை பிரச்சனை வந்துட்டு இருக்காது. ஏன்னா செகண்ட் பார்ட்டியும் வந்துட்டு நான் இமீடியட்டாக நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேங்க. சரி, இப்போ விஷயத்துக்குள்ள வந்துட்டு நான் வர்றேன். என்ன அப்படின்னா, மொரீஷியஸுக்கு வந்து 1968 வந்து சுதந்திரம் கிடச்சிது. பிரிட்டிஷ் தான் வந்துட்டு மொரீஷியஸையும் ரூல் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. முதல்ல டச் ரூல் பண்ணாங்க, அடுத்து வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ரூல் பண்ணாங்க. ஸோ பிரிட்டிஷ் வந்து 1834 1920 வரைக்கும் வந்துட்டு இந்தியன்ஸையும் அப்புறம் வந்துட்டு ஆப்பிரிக்கன்ஸையும் வந்துட்டு அங்கே கூலி தொழிலாளிகளாக வந்துட்டு பணியமர்த்தினாங்க. ஸோ மொரீஷியஸில் இருக்கக்கூடிய 70% பீப்புள்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்தியன்ஸ் தான், அதுவும் போஜ்பூரி ஹிந்துஸ் தான் வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு மீதி வந்து ஆப்பிரிக்கன்ஸ், அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸும் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி மொரீஷியஸ் வந்து 1968 அவங்க சுதந்திரம் வாங்குறப்போ அவங்களுடைய பெரிய மோட்டிவேஷனாக எந்த கண்ட்ரி இருந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா தான் வந்துட்டு இருந்தது. மதர் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க குறிப்பிடுவாங்க. இந்தியாவில் பாரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்துட்டு இந்தளவுக்கு வந்துட்டு நடந்திருக்கு, ஸோ நம்மளும் வந்து அவங்கள மாதிரி வந்துட்டு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தில் தான் வந்துட்டு அவங்க பயணிச்சாங்க. ஸோ இந்த 1968 வந்து கோல்டு வார் டைம் அது. ஸோ அதனால் இந்திய பெருங்கடலில் வந்துட்டு பெரிய அளவுக்கு பேசஸ் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் வந்துட்டு போட்டி போட்டு வந்துட்டு இருந்தாங்க. அமெரிக்கா வந்து இதில் கொஞ்சம் முன்னிலையில் இருந்தாங்க அப்படின்னே வந்துட்டு சொல்லாங்க. மொரீஷியஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய டீகோ கார்சியா அப்படின்ற இன்னொரு ஐலாண்ட் வந்து அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் வந்துட்டு இருந்தது. ஸோ மொரீஷியஸை யார் பிடிப்பா அப்படின்ற அந்த போட்டியும் வந்துட்டு பெரிய அளவுக்கு நிலவே வந்துட்டு இருந்தது. மொரீஷியஸில் வந்துட்டு ஒரு டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட் வந்து ரூல் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. ராம்குலம் அப்படின்றவர் தான் வந்துட்டு பிரைம் மினிஸ்டராக வந்துட்டு இருந்து வந்துட்டு இருந்தார். ஸோ இப்படி போயிட்டு இருக்க இந்தியா வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மொரீஷியஸுக்கு வேறு எந்த எக்ஸ்டர்னல் பவரும் வந்துட்டு மொரீஷியஸ்குள்ளே வந்துட்டு வந்துடக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் இந்தியா தெளிவாக இருந்தாங்க. இந்தியா வந்து சோவியத் யூனியனோட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தா கூட இந்திய பெருங்கடலில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து மற்ற நாடுகள் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு ஆபத்து தான். தூரத்தில் இருக்க வரைக்கும் தான் வந்துட்டு சோவியத் யூனியன் எல்லாம் பக்கத்தில் வந்தால் கிட்ட வந்தால் முட்டை பகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி யாருமே அங்கே வரக்கூடாது, இந்தியாவோட ஆதிக்கம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட நட்புறவு தான் பெரிய லெவலில் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்தியா ஃபீல் பண்ணாங்க. அதனால தான் 1974 வந்து இந்தியாவும் மொரீஷியஸும் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு செக்யூரிட்டி ட்ரீட்டியை வந்துட்டு போட்டுக்கிறாங்க. ஸோ அதன் மூலியமாக மொரீஷியஸோட பாதுகாப்புக்கு முக்கியமான பொறுப்பு வந்துட்டு இந்தியா தான். இந்தியாவோட கோஸ்டல் கார்ட் ஷிப்ஸ், அப்புறம் வந்துட்டு போர்க்கப்பல் எல்லாமே வந்து மொரீஷியஸை வந்துட்டு பாதுகாக்கும். ஸோ அப்படி தான் விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு போயிட்டு இருந்தது. ராம்குலமும் வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்தார், எந்த பிரச்சனையுமே இல்லை. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மேலே வந்துட்டு ஆட்சி பண்ணிட்டார். 1980s தொடக்கத்தில் வந்துட்டு ராம்குலம் அவருக்கு வந்து எதிராக ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மனப்பான்மை அப்படின்றது வந்துட்டு இருந்து வந்துட்டு இருந்ததுங்க. அவருடைய நல்ல பேர் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்தியா வந்து என்ன கெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இவர் ஜெயிக்க போகிறதில்ல அடுத்து வர எலெக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. MMM அப்படின்ற ஒரு பார்ட்டி வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப பாப்புலராக மொரீஷியஸில் வந்துட்டு இருந்து வந்துட்டு இருந்ததுங்க. அந்த பார்ட்டியோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா மூவ்மெண்ட் மிலிட்டன்ட் மொரீஷியன், மூவ்மெண்ட் மிலிட்டன்ட் மொரீஷியன். ஸோ பேரே வந்துட்டு ஒரு மாதிரி வயலண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த கட்சியை வந்துட்டு அடுத்து இந்தியா வந்து ஆதரிச்சாங்க. ஏன்னா இந்த கட்சியோட தலைவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அனிருத் ஜக்நாத் அப்படின்ற ஒரு ஹிந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் ரொம்ப லாயலாக இருக்கக்கூடியவர். இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த கட்சியோட தலைவர், அதாவது அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு லீடர், அந்த கட்சியோட கொள்கை எல்லாத்தையுமே வந்துட்டு ஷேர் பண்ணவர் இவர் தான் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். அவர் பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பால் பெரங்கர். ஸோ அந்த பால் பெரங்கர் அப்படின்றவர் வந்துட்டு ஃப்ரெஞ்ச்காரர், ஃப்ரெஞ்ச் வம்சாவளியை சேர்ந்தவர். ஸோ இவர் இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனப்பான்மையில் இருக்கக்கூடியவருங்க. ஆனால் இந்தியா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பெரிய பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது. ஸோ இவங்களை நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. 1980 வந்துட்டு இந்த MMM பார்ட்டி வந்துட்டு ஜெயிக்கிறாங்க. ஜக்நாத் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு, பெரங்கர் வந்துட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகிறாருங்க.
ஆனால் பெரங்கரோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவை அடிப்படையாக வெறுக்கிறாரு, அதாவது ஹிந்துஸை வந்துட்டு வெறுக்கிறாரு, இந்தியன்ஸை வந்துட்டு வெறுக்கிறாரு, இந்தியாவோட ஆதிக்கம் வந்து மொரிஷியஸில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இவர் அப்போவே வந்து அதாவது இந்த கம்யூனிஸ்ட் எல்லாமே வந்துட்டு ஆயுதம் ஏந்தி போராடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில் ஒரு பெரிய ரூலை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தில் இருக்கிறவர். ரொம்ப ஒரு சாஃப்டான நபர் கிடையாது. லிபியாவிலேருந்து இவருக்கு வந்துட்டு ஆயுத உதவிகள் அப்படின்றது வந்துட்டு வருது. சோவியத் யூனியனோட வந்துட்டு தொடர்பில் இருக்கிறாரு, அதாவது ஹிந்துஸ் வந்துட்டு எப்படியாவது ஓரம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான்லேயும் வந்துட்டு ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாரு. லிபியால இருந்து ஃபண்ட் வந்து எதுக்கு வாங்குறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஐலாண்ட் நேஷனில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்ற அந்த பிளான், இன்னொன்று வந்து நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணும் அப்படின்ற அந்த பிளான்லேயும் வந்துட்டு ஏங்கி வந்துட்டு இருக்கிறாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு போக போக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. அனிருத் அவருக்கும் வந்துட்டு தெரியுது, அதாவது பிரைம் மினிஸ்டர் அவருக்கும் வந்துட்டு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் அதாவது பிரைம் மினிஸ்டருக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கும் இடையில வந்து சித்தாந்த ரீதியான மோதல்களும் வந்துட்டு பெரிய அளவுக்கு வெடிக்கும். அந்த ஹிந்து லீடர்ஸ் எல்லாருமே வந்து இவர் நம்மளை ஓரம் கட்டிடுவார், இவர் வந்து நம்மளை நாளைக்கு சிறைக்கு தள்ளிடுவார், இல்லை ஒரு ஆயுதம் ஏந்திய போராட்டத்தில் கூட ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப பயப்படுறாங்க. அந்த வேறுபாடு அப்படின்றது ரொம்ப பெருசாகுது. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஜெகநாத் அவர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 1983 பிப்ரவரி மாதம் வந்துட்டு இந்தியா வந்துட்டு விசிட் பண்ணுறாரு. ஸோ இதற்கு முன்னாடி இவங்கெல்லாம் எலெக்ஷனில் ஜெயிச்ச சமயத்தில் அனிருத் வந்து ஃபஸ்ட் டைம் எலெக்ஷனில் ஜெயிக்கிறார்ல, ஸோ அப்போ வந்து இந்திரா காந்தியை வந்துட்டு மொரிஷியஸ்க்கு வந்துட்டு போகிறாங்க. ஏன் போகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மொரிஷியஸில் நம்மளுடைய ஆதிக்கத்தை வந்துட்டு நம்ம காட்டணும், அதாவது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பெரங்கர் அப்படின்ற ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் நம்மளுடைய சப்போர்ட் அனிருத்துக்கு வந்துட்டு முழுமையாக இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காண்டி அப்போவே வந்து இந்திரா காந்தி வந்து இமீடியட்டாக ஒரு ஷார்ட் டேட் ட்ரிப் அப்படின்றது வந்துட்டு போயிட்டு வந்தாங்க. ஸோ அதற்கப்புறம் வந்து நாட்களாகுது, பிரச்சனை போகுது. 1983 பிப்ரவரி மாதம் வந்துட்டு இப்போ வந்து அனிருத் வந்து இந்தியா வந்துட்டு வர்றாரு. வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி இங்கே பிரச்சனை பெரிய லெவலில் போயிட்டுருக்கு, எனக்கு வந்து மிலிட்ரியோட ஹெல்ப் வந்து இந்தியாவோட மிலிட்ரியோட ஹெல்ப் வந்து எப்போ வேணாலும் தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. சரி நீங்கள் வந்து சரின்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், 4 வந்துட்டு நாங்கள் படைகளை வந்துட்டு அனுப்பிச்சி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதற்கடுத்து திருப்பி மார்ச் மாதம் வந்து அனிருத் ஜுக்நாத் வந்து நாம் சமிட், நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டோட சமிட் வந்துட்டு இந்தியாவில் நடக்குது, அதையும் வந்துட்டு விசிட் பண்ணுறதுக்கு வந்துட்டு வர்றாரு. ஸோ மார்ச் மாதம் அனிருத் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த சமயம் பார்த்து பெரங்கர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனில் முக்கியமான மாற்றத்தை வந்துட்டு கொண்டு வர்றாரு. அந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து ஃப்ரெஞ்ச் கிரியோவில் தான் வந்துட்டு நேஷனல் லாங்குவேஜாக கொண்டு வர்றாரு. எக்கானமிக் பாலிசிஸை வந்துட்டு மாற்றுறாரு. லிபியாவோட நிறைய தொடர்புகளை வந்துட்டு வச்சுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பெரிய லெவலில் மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட்டுருது. அவர் திருப்பி ஜுக்நாத் வந்து இந்தியாவுக்கு வர்றப்போ வந்து பெரிய லெவலில் அவர் ஷாக் ஆகிடுறாரு. ஸோ அப்புறம் வந்துட்டு ஆட்சி வந்துட்டு கலையுது. அதுக்கப்புறம் வந்து பெரங்கர் வந்துட்டு ஆட்சியில் வந்துட்டு ஏறுறாரு. ஸோ சுச்சுவேஷன் அப்படின்றது தலைகீழாக வந்துட்டு மாறிடுச்சுங்க. சோவியத் யூனியனும் வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்துட்டு பெரங்கருக்கு வந்துட்டு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியாவுக்கு ஒரு பெரிய தலைவலி என்ன அப்படின்னா, இந்திரா காந்தி எப்படி பார்த்தாங்க மொரிஷியஸ் அப்படின்னா, நம்மளுக்கு இந்தியாவில் எந்த பிரச்சனை வந்தாலும் கூட, நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் கூட மொரிஷியஸில் போயிட்டு வந்துட்டு நம்ம தஞ்சம் புகுந்துக்கலாம், அது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சேஃபான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி வந்து மொரிஷியஸ் வந்துட்டு பார்த்தாங்க. எது அவங்க நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்களோ அந்த விஷயம் வந்துட்டு நடந்துருச்சு. இப்போ வந்து இந்தியா பெரிய லெவலில் பிளான் எல்லாமே வந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக 1971 அப்புறம், அதாவது பங்களாதேஷ் லிபரேஷன் வார்க்கு அப்புறம் வந்துட்டு இந்தியா நிறைய விஷயத்தில் காம்ப்ரமைஸ் அப்படின்றதே பண்ணக்கூடாது, நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு காட்டணும். ஏன் அப்படின்னா, இந்தியன்ஸ்க்காக நம்ம வந்துட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு பண்ணணும். அந்த டயத்தில் இந்தியன்ஸ் வந்து பெரிய லெவலில் டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க, பெரிய லெவலில் வேறுபாடு அப்படின்றத வந்துட்டு காமிச்சாங்க. கோல்டு வார டயத்தில் ஸ்ரீலங்காவில் வந்துட்டு பிரச்சனை போயிட்டு இருந்தது, இடியமீனை வந்துட்டு உகாண்டாவிலேருந்து இந்தியர்களை வந்துட்டு வெளியேற்றினார், அப்புறம் வந்துட்டு ஃபிஜியில் வந்துட்டு இதே மாதிரி பிரச்சனை நடந்தது, பங்களாதேஷில் வந்துட்டு இந்தியர்களை வந்துட்டு வெளியனுப்பிச்சாங்க. ஸோ அதனால் இந்தியா வந்து இனிமேல் இதை பொறுத்துக்கவே கூடாது, எந்த இடத்துல இந்தியன்ஸுக்கு பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம தட்டி கேட்கணும், இல்லாட்டி நாளைக்கு மொரிஷியஸில் இருக்கக்கூடிய 400,000+ அதிகமான ஹிந்துஸ் வந்து இந்தியாவுக்குள்ள வந்துட்டு அகதிகளாக வர ஆரம்பிச்சிருவாங்க, அதுவும் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ நம்ம வந்து ஒரு ரீஜினல் பவராக வந்துட்டு நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்தியா முடிவு பண்ணாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஒரு கதை ஓடிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து எப்படி ரஷ்யா வந்து அதாவது சோவியத் யூனியன் வந்து மொரிஷியஸை வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு பிடிக்கிற லெவலுக்கு வந்துட்டு வரலாம், அதை வந்துட்டு நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஏஏவை வச்சு அவங்களுடைய உளவு அமைப்பை வச்சு வந்துட்டு காய் நகர்த்திட்டு இருந்தாங்க. ஸோ சிஏஏ வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு ரஷ்யா அதாவது சோவியத் யூனியன் வந்துட்டு வர்றாங்களோ, ஸோ அந்தந்த இடத்துலலாம் ஆப்போசிட்டாக கேம் ஆடுவாங்க. அவங்க வந்து மொரிஷியஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹிந்து லீடர்ஸை பார்த்து பேசி, எங்களுடைய சப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு முழுசாக இருக்குது, நீங்கள் வந்துட்டு நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறத வந்துட்டு பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜுக்நாத் அவர்கள்கிட்ட வந்துட்டு பேசி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்து இந்தியாவினுடைய நிலைப்பாடும் அப்புறம் வந்துட்டு அமெரிக்காவினுடைய நிலைப்பாடும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்ததாக வந்துட்டு கூறப்படுது. ஏன்னா சோவியத் யூனியன் மூலியமாகவும் லிபியா மூலியமாகவும் மொரிஷியஸில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்க்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு பாதிப்பு வர்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஹிந்துஸ் வந்து உணர்ந்தாங்க. அவங்க வந்து இந்தியாவும் அப்புறம் வந்து அமெரிக்காவும் இணைஞ்சு செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்துட்டு இந்தியா வந்து ஒரு மேஜர் பிளானை வந்துட்டு பண்ணுறாங்க. அது என்ன பிளானு, அந்த பிளானில் வந்துட்டு இந்தியா என்ன யோசிச்சாங்க, அந்த பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்களா இல்லையா, அதாவது லால் டோரா அப்படின்ற அந்த பிளானு,
கடைசியா யார் வந்து மொரீஷியஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்துட்டு சரி செஞ்சா, இந்த விஷயத்த தாங்க வந்து இதுக்கு அடுத்த பார்ட்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க. முக்கியமா இந்த விஷயம், இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு புதுசா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் இந்த மாதிரி புது விஷயத்த வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டும். எங்கேயும் போயிடாதீங்க, செகண்ட் பார்ட் வந்து சீக்கிரம் வந்துட்டு வரப்போகுது. 24 மணி நேரத்துக்குள்ள செகண்ட் பார்ட் வந்துட்டு வரப்போகுதுங்க. ஆப்ரேஷன் லால் டோரா என்னன்றதை பத்தி வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.